நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழின் செய்தி சேவைகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க காங்கேசந்துர துறைமுகம் மீள உருவாக்கம். கோவிட் 19 வைரஸினை கட்டுப்படுத்தக்கூடிய 4 தடுப்பூசிகளுக்கு இலங்கையில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நத்தார் பண்டிகையை முன்னிட்டு ஆராதனைகளில் 50 பேர் மாத்திரம் கலந்து கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பண்டிகை காலங்களில் புகையிரத சேவைகள் மட்டுப்படுத்தப்பட உள்ளதாக அறிவிப்பு. நாட்டில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு. ஸ்டார் நியூஸ் தமிழின் பிரதான செய்திகள். யாழ்ப்பாணம் மருதனன்பட கொத்தணியில் மல்லாகம் பகுதியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தவர் ஐவர் உள்ளிட்ட 9 பேருக்கு இன்று கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி ஆ. கேதீஸ்வரன் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, யாழ் பல்கலைக்கழக மருத்துவப்பட ஆய்வுக்கூடத்தில் இன்று 120 பேருக்கு PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அவர்களில் இணுவில் பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கு மட்டும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. குறித்த தொற்றாளர் ஏற்கனவே மருதனன்படம் கொத்தணியில் அடையாளம் காணப்பட்டவருடன் தொடர்பில் இருந்தவர் ஆவார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை யாழ் போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் இன்று 481 பேருக்கு PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அவற்றில் 9 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். மல்லாகத்தைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தவர் ஐவருக்கும் காங்கேசந்துறையைச் சேர்ந்த இருவருக்கும் சிறுவிழானைச் சேர்ந்த ஒருவருக்கும் கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. குறித்த 8 பேரும் மருதனன்மட கொத்தணியில் அடையாளம் காணப்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களாவர். இதன்படி மருதனன்மட கொரோனா கொத்தணி மொத்தமாக 103 உயர்வடைந்துள்ளது. அத்துடன் கிளிநொச்சி பாரதிபுரத்தைச் சேர்ந்த ஒருவருக்கும் இன்று கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. குறித்த தொற்றாளர் பாரதிபுரத்தில் நேற்று தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஆவார். பாரதிபுரத்தில் இன்று தொற்றுடன் அடையாளம் காணப்பட்ட நபர் கொழும்பு சென்று திரும்பும் சாரதியாவார். அவர் கொழும்பு சென்றிருந்த நிலையில் அங்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் தொற்றுக்கான அறிகுறிகள் காணப்பட்ட போதிலும் 100% உறுதிப்படுத்தப்படவில்லை. குறித்த சம்பவம் தொடர்பில் அறிந்த பொது சுகாதார உத்தியோகத்தர்கள் பாரதிபுரத்தில் உள்ள அவருடைய உறவினர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் நேற்று இருவர் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் நேற்று கிளிநொச்சி திரும்பிய குறித்த சாரதிக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் இன்று தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று அவர் மேலும் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க காங்கேசந்துறை துறைமுகம் மீள உருவாக்கம். வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை துறைமுகத்திற்கு கப்பல் துறை அமைச்சர் ரோஹித அபயகுணரத்ன, யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு இணைத்தலைவர் அங்கஜன் ராமநாதன் மற்றும் கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோர் இன்று கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டனர். குறித்த இந்த விஜயத்தின் போது காங்கேசந்துறை காரைக்கால் இடையேயான கப்பல் சேவைக்கு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த விஜயத்தின் போது ஊடகத்திற்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் அடிப்படை வேலைகளை முடித்துக்கொண்டு விரைவில் துறைமுகம் திறக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். குறித்த இவ் அபிவிருத்தி திட்டமானது 45.27 மில்லியன் அமெரிக்க டாலர் ரூபாய் செலவில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. COVID-19 கட்டுப்படுத்துவதற்கு 4 தடுப்பூசிகளுக்கு இலங்கையில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. COVID-19 நோய் தொற்றினை கட்டுப்படுத்தக்கூடிய 4 தடுப்பூசிகளுக்கு இலங்கையில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தேசிய ஆய்வு பேரவையினால் இந்த 4 தடுப்பூசிகளும் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த 4 தடுப்பூசிகளும் இலங்கையில் பயன்படுத்துவதற்கு உசிதமானது என தேசிய ஆய்வு பேரவையின் தலைவர் பேராசிரியர் ஹோமந்த தொடம் பகலக் தெரிவித்துள்ளார். இந்த 4 தடுப்பூசிகளில் மிகவும் பொருத்தமான ஒன்றை கொள்வனவு செய்ய முடியும் என்று தேசிய ஆய்வு பேரவை சுகாதார அமைச்சுக்கு பரிந்துரை செய்துள்ளது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் அஸ்ட்ராஜெனிகா, மெடர்னா, பிப்சர் பயோடெக் மற்றும் ஸ்புட்னிக் வி ஆகிய தடுப்பூசிகள் இலங்கையில் பயன்படுத்துவதற்கு உசிதமானவை என்று பரிந்துரை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த தடுப்பூசிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டமை குறித்த ஆவணங்கள் சுகாதார அமைச்சு மற்றும் COVID-19 தடுப்பு இராஜாங்க அமைச்சு என்பவற்றிற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இன்னமும் தடுப்பூசி கொள்வனவு செய்வதற்கான கோரிக்கைகள் முன்வைக்கப்படவில்லை. எனினும் 2021 மார்ச் மாதம் அளவில் தடுப்பூசி கொள்வனவு மேற்கொள்ள உத்தேசித்துள்ளதாகவும் பேராசிரியர் தொடம் பகல தெரிவித்துள்ளார்.
தடுப்பூசி விவகாரம் குறித்து பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளதாக தேசிய ஆய்வு பேரவை தெரிவித்துள்ளது. நத்தார் பண்டிகையை முன்னிட்டு ஆராதனைகளில் 50 பேர் மாத்திரம் கலந்து கொள்ள முடியும். மட்டக்களப்பு மாவட்டத்தில் நத்தார் பண்டிகையின் போது தேவாலயங்களில் இடம்பெறும் விசேட ஆராதனைகளில் 50 பேர் மாத்திரம் கலந்து கொள்ள முடியும் என மாவட்ட அரசாங்க அதிபர் கருணாகரன் தெரிவித்துள்ளார். மாவட்ட கொரோனா தடுப்பு செயலணியின் அவசர கூட்டம் நேற்று அரசாங்க அதிபர் தலைமையில் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இதன்போதே குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். புகையிரத சேவைகள் மட்டுப்படுத்தப்பட உள்ளன. புகையிரத சேவைகளை மட்டுப்படுத்த புகையிரத திணைக்களம் தீர்மானித்துள்ளது. பண்டிகை காலத்தின் போது மக்களின் பயணங்கள் அதிகரித்து காணப்படுவதாகவும் இதனால் கொரோனா தொற்று அதிகரிப்பதற்கான சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ள புகையிரத திணைக்களம் அதனை கட்டுப்படுத்துவதற்காகவே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அறிவித்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு. இலங்கைக்கு இன்றைய தினம் இதுவரையில் 579 பேர் கொரோனா தொற்றாளிகளாக பதிவாகியுள்ளனர். சற்று முன்னர் கிடைக்கப்பட்ட PCR பரிசோதனைகளின் பிரகாரம் 231 பேருக்கு COVID-19 தொற்று உறுதியாக்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்றைய நாளில் இதுவரையில் மொத்தமாக 579 பேருக்கு COVID-19 தொற்று உறுதியாக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 38638 பேருக்கு இதுவரையில் COVID-19 தொற்று உறுதியாக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் COVID-19 தொற்றினால் இதுவரையில் மரணித்தோரின் எண்ணிக்கை 184 உயர்வடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு. இலங்கையில் COVID-19 தொற்றினால் மரணித்தோரின் எண்ணிக்கை 184 உயர்வடைந்துள்ளது என அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் ஒரு COVID-19 மரணம் தொடர்பிலான தகவல்களை அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. தெற்கு களத்துறை பிரதேசத்தைச் சேர்ந்த 71 வயதான ஆண் ஒருவர் கடந்த 21 தேதி வீட்டிலேயே உயிரிழந்துள்ளார். புற்றுநோய், இரத்தம் விஷமாகியமை மற்றும் கோவிட் நியூமோனியா ஆகிய காரணங்களினால் இவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகத்தினால் உறுதிப்படுத்தல்களுக்கு அமைய இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இத்துடன் உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவுற்றன. மேலும் பல உண்மையான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.